இலங்கையினுடைய கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இலங்கையில் இருக்கின்ற எல்லா மாவட்டங்களிலும் இரண்டு வருடங்களுக்கு முதல் கொல்லப்பட்ட ஈஸ்டர் தாக்குதலிலே அநியாயமாக கொல்லப்பட்ட மக்களுக்காக அஞ்சலி செலுத்துமாறு கூறப்பட்டிருந்தது. அதற்காக பல்வேறுபட்ட இடங்களில் அந்த கோரிக்கைகளுக்காக காலை நேரம் மக்கள் தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்தியிருந்தார்கள். அதற்காக நாங்களும் இந்த சபையினூடாக இறந்து போன அப்பாவி மக்களுக்காக எங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துகின்றோம். மிக முக்கியமாக இன்று நேற்று மட்டுமல்ல, கடந்த 70 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே பல்வேறுபட்ட வகையில் தமிழர்கள் கொத்து கொத்தாக அணி அணியாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2009 ஆண்டுகளின் ஆரம்பத்திலிருந்து 2008 ஆண்டின் இறுதியிலிருந்து ஆரம்பம் வரை 2009 ஆண்டினுடைய மே 18 வரை இந்த மண்ணிலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். பல குழந்தைகள் சாகடிக்கப்பட்டார்கள். 400,000 பேர் முள்ளிவாய்க்காலே முடங்கி இருந்த பொழுது 75,000 பேருக்கு மட்டும் உணவு அனுப்பப்பட்டது. இலங்கை அரசால் மிகுதி பேர் உணவில்லாமல் கூட கொல்லப்பட்டார்கள். கஞ்சிக்காகவும் சோற்றுக்காகவும் வரிசையில் நின்ற பச்சுளங் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். அதனைவிட ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய அங்கத்துவ நிறுவனங்கள் இந்த மண்ணிலே இருக்க விடாமல் அவர்கள் வெளியிலே இலங்கை அரசால் கலைக்கப்பட்டார்கள். அப்பொழுதெல்லாம் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் எந்த வார்த்தைகளையும் பேசவில்லை. அதிலே இறந்த மக்களுக்காக ஒரு நாள் கூட ஒரு அஞ்சலி செலுத்துமாறு அவர் யாரையும் கேட்கவில்லை. அவரை நான் பணிவாக கேட்கிறேன், இந்த உயர்ந்த சபையினூடாக ஈஸ்டர் தாக்குதலில் இறந்து போன மக்கள் மட்டுமல்ல, இவ்வாறு இறந்து போன தங்களுடைய வாழ்வுக்காக ஏங்கிய சிறார்களுக்காகவும் ஒருமுறை உங்களுடைய குரல்களை இந்த நாட்டிலே உயர்த்துங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் இயேசுபிரானினுடைய தூதுவராக இந்த மண்ணிலே எவ்வாறு இயேசுபிரான் அவதரித்து ஒரு மனித குலத்தின் விடுதலைக்காக சிலுவை சுமந்தாரோ அதே அந்த இயேசுபிரானுடைய கொள்கைகளை மையமாக வைத்த மனிதராக மத தலைவராக உங்களை அடையாளப்படுத்துங்கள் என்று நான் மிக பணிவாக அவரை கேட்டுக்கொள்கின்றேன். மிக முக்கியமாக இன்றும் கூட பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக இலங்கையிலே பல்வேறுபட்ட பிரதேசங்களில் தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். கடந்த வாரம் யாழ்ப்பாணத்தினுடைய கோப்பாய், நீர்வேலி, கல்வியங்காடு போன்ற இடங்களிலும், முல்லைத்தீவு மாவட்டத்திலும், கிளிநொச்சி மாவட்டத்திலும் பல இளைஞர்கள் ஒரே இரவிலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், என்ன விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்பது கூட தெரியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனைவிட பயங்கரவாத தடை சட்டத்துக்கூடாகவே இந்த நாட்டிலே ஊடக அடக்குமுறை என்பது கூட மிக மலிந்து போயிருக்கிறது. குறிப்பாக ஊடக சுதந்திரம் இல்லாத ஒரு நாடாக இலங்கை மாறிக்கொண்டிருக்கின்றது. ஊடகவியலாளர்கள் யாரும் ஏதாவது தொடர்புகள் வைத்திருந்தால் அல்லது ஊடகத்தை நாடி செய்திகளை சேகரிக்க முனைந்தால் அவர்கள் 4ஆம் மாடிக்கு விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார்கள் அல்லது அச்சுறுத்தப்படுகிறார்கள். இந்த நாட்டினுடைய ஊடக சுதந்திரம் என்பதும் இப்பொழுது கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2021 மார்ச் 29ஆம் தேதி டான் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளரும் செய்தியாளருமான குலேந்திரன் சுலக்சன் என்பவர் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினரால் 4ஆம் மாடிக்கு கொழும்புக்கு அழைக்கப்பட்டு 4 மணித்தியாலங்கள் வரை விசாரிக்கப்பட்டார். இவர் ஒரு சிறந்த செய்தியாளர். இவருடைய செய்திகள், இவருடைய நிகழ்ச்சி தொகுப்புகள் இவர் வெளிநாடுகளில் இருக்கின்ற தடை செய்யப்பட்ட ஒருவரோடு தொடர்பில் இருந்தார் அல்லது அவருடைய முகநூலை பாவித்தார் அல்ல அதனை சேவ் பண்ணினார் என்ற காரணத்திற்காக அவர் விசாரிக்கப்பட்டார். இப்படி பல இளைஞர்கள் தலைவர் பிரபாகரனுடைய படத்தை வைத்திருந்தால் அல்லது யாருடைய 6வது தடை செய்யப்பட்டவருடைய முகநூல்கள் இவர்களுடைய தொலைபேசிகளில் இருந்தால் அவர்கள் விசாரிக்கப்படுகின்றார்கள். கிளிநொச்சியிலே ஒரு ஆசிரியர் சிவேந்திரன் 4ஆம் மாடிக்கு அழைக்கப்பட்டு தாக்குதலுக்கூடாக விசாரிக்கப்பட்டார். அவரிடம் என்னை பற்றியும் விசாரித்திருக்கிறார்கள். என்னை கேட்டு கேட்டு அவரை தாக்கியிருக்கிறார்கள் 4ஆம் மாடியில் வைத்து. இவ்வாறு பல்வேறுபட்ட இடங்களிலே இளைஞர்கள் இன்று வாழ முடியாத ஒரு நிலைக்கு இலங்கையிலே இந்த பயங்கரவாத தடை சட்டம் மேலோங்கி இருக்கின்றது. 40 வருடங்களுக்கு மேலாக இலங்கையிலே கொண்டு வரப்பட்ட இந்த பயங்கரவாத தடை சட்டம் இலங்கையிலே தமிழ் இளைஞர்களையும் தமிழர்களையும் குறிவைத்துத்தான் நடத்தப்படுகிறது என்பதற்கு பல்வேறுபட்ட உதாரணங்கள் உண்டு. அண்மையில் கூட நான் நாட்டினுடைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கு நான் கடிதம் மூலம் அறிவித்திருந்தேன். கிட்டத்தட்ட 12 பேர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1 வருடங்கள் கடந்தும் அவர்களுடைய விடுதலையோ அல்லது வழக்கு கூட எடுக்கப்படாமல் இன்றும் சிறையிலே இருக்கின்றார்கள். கிளிநொச்சி மாவட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முக்கொம்பன், கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கொம்பன் புவனேரியை பிறப்பிடமாக கொண்ட ரமேஷ் சுயந்தன்,
அதேபோல முக்கம்பன் பூனேரியை கொண்ட அண்டன் சார்ல்ஸ் பவித்ரன் முக்கம்பன் பூனேரியை சேர்ந்த சபாரட்னம் தூயவன் சின்ன பல்லவராயன் கட்டு முக்கம்பன் பூனேரியை சேர்ந்த குணலிங்கம் வசந்தன் முக்கம்பன் பூனேரியை சேர்ந்த உதயஸ்வரூபன் உமாசுதன் கண்ணகைபுரம் மேற்கு ஸ்கந்தபுரத்தைச் சேர்ந்த தேவரஞ்சன் மதிவதனன் சேவியர் காடின் பூனகரியைச் சேர்ந்த லிங்கேஸ்வரன் இன்பராஜ் தும்புருவில் தேபுரம் வடக்கு பூனகரியைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியம் கஜிதரூபன் அழகாபுரி ராமநாதபுரம் கிளிநொச்சியைச் சேர்ந்த ரட்னசிங்கம் கமலகரன் சின்ன பல்லவராயங்கட்டு பூனகரியைச் சேர்ந்த ரட்னபாலசிங்கம் ஈழவேந்தன் நம்பர் இலக்கம் 72 மன்னார் ரோட் முழங்காவிலைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசக சர்மா ஜெயராஜ சர்மா தச்சந்தோற்பு நாவக்குழி கிழக்கைச் சேர்ந்த கைதடி யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்ட கஜேந்திர ராசா இன்பராஜா இவர்கள் கடந்த 2020 மூன்றாம் மாதம் 2ஆம் தேதியும் 2020 மூன்றாம் மாதம் 7ஆம் தேதியும் 2ஆம் மாதம் 2020 3 8ஆம் தேதி 2020 3 17 22 போன்ற நாட்களிலே இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இவர்கள் இதுவரை கொழும்பிலும் வவுனியாவிலும் தடுக்கப்பட்டு சிறைகளிலே இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை. இவ்வாறான இளைஞர்கள் இன்னும் சிறையிலே செத்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்த நாட்டிலே பயங்கரவாத தடை சட்டம் எங்கள் மக்கள் மீது தொடர்ச்சியாக தன்னுடைய கரங்களை பாவித்துக் கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக பல்வேறுபட்ட இடங்களில் இளைஞர்களுடைய எதிர்காலம் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய நம்பிக்கை சிதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? இன்று கூட இந்த பாராளுமன்றம் ஒரு நியாயமான சபையாக எங்களுக்கு தென்படவில்லை. ஒரு அறுதி பெரும்பான்மையோடு இருக்கிற அரசாங்கம் சிறிய அளவில் இருக்கின்ற சபையில் இருக்கின்ற அங்கத்தவர்களை நோக்கி தாக்குதல் நடத்தும் நோக்கோடு ஒரு அநாகரிகமற்ற முறையில் இந்த சபை செல்கிறது. இதே நபர்கள்தான் சென்ற வருடமும் பைபிளை தூக்கி எறிந்தார்கள், பகவத்கீதையை எறிந்தார்கள், இதே சபாபீடத்தை அலங்கோலப்படுத்தினார்கள். இன்று திரும்பவும் அதே வகையான முறையில் இந்த பாராளுமன்றம் செல்கிறது. அவை நாட்டினுடைய ஜனநாயகம் என்பது கூட ஒரு நியாயமற்ற சத்தியமற்ற நேர்மையற்ற முறையிலே இந்த பாராளுமன்றம் சென்று கொண்டிருக்கிறது. இங்கே நியாயங்களை சொல்ல முடிவதில்லை. கருத்துக்கள் கேட்பதற்கு யாரும் இருப்பதில்லை. கருத்துக்களை நியாயபூர்வமாக முன்வைக்கின்ற, கருத்துக்களை கருத்துக்களாகவே மதிக்கின்ற ஒரு உண்மைத்தன்மை வாய்ந்தவர்களை இந்த நாடாளுமன்றத்திலே காண முடிவதில்லை. ஏன் நீங்கள் வன்முறை ரீதியாக சிந்திக்கிறீர்கள்? இதுதானே தமிழர்கள் மீதும் நடத்தப்பட்டது. 1950களில் 1955களில் தமிழர்கள் அகிம்சை வழியிலே போராடினார்கள், நியாயத்துக்காக போராடினார்கள், கண்ணியத்தோடு கேட்டார்கள், அவர்களை ஆயுதம் கொண்டு அடக்கினார்கள். இதே கோல்பேஸிலே தமிழர்கள் உண்ணாவிரதம் இருந்த பொழுது போலீசார் குண்டாந்தடி பிரயோகம் செய்தார்கள். அதனால் தானே இளைஞர்கள் ஆயுதம் தூக்கினார்கள். ஆயுத வன்முறை என்பது கூட ஏன் இந்த நாட்டிலே உருவானது? தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தமிழர்கள் இளைஞர்கள் துப்பாக்கிகளை தூக்கி இவ்வாறான ஒரு சூழல் இந்த நாட்டிலே வருவதற்கான காரணம் என்ன? ஆகவே மீண்டும் இதே வன்முறையை இந்த நாடாளுமன்றம் தூண்டுகிறது. இந்த நாடாளுமன்றத்தில் இன்று வன்முறை எத்தனை பேருக்கு காண்பிக்கப்படுகிறது? எத்தனை பாடசாலை சிறுவர்கள், எத்தனை மக்கள் இந்த நாடாளுமன்ற அமர்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்? எந்த சின்ன வயசிலே இந்த நாட்டினுடைய உயர்ந்த சபை வன்முறையை சொல்லுகிறது என்றால் இது ஒரு சிங்கள வன்முறைக்குரிய பாராளுமன்றமா? இதை நான் கேள்வி கேட்கிறேன். மிக முக்கியமாக இதே இலங்கை ராணுவம் தான் ஏவிபியினுடைய காலத்திலே ஏவிபியினுடைய கதிர்காம அழகி மனம்பேரியை நிர்வாணமாக்கி சுட்டுக் கொண்டார்கள். அதே இராணுவம் தான் இந்த மண்ணிலே எங்களுடைய பெண்களையும் நிர்வாணமாக்கி கொலை செய்தார்கள். ஆகவே இந்த நாட்டில் இந்த இராணுவத்துக்கு அபகீர்த்தி இருக்கிறது. நியாயமான இராணுவம் அல்ல. அதே போல இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் நியாயமானவர்களா? நியாயமானவர்களாக இருந்தால் அவர்கள் இந்த சபையிலே ஏன் ஒரு கனவான்களாக நடக்க முடியவில்லை? எத்தனை குழந்தைகளுக்கு இந்த சிங்கள வன்முறை புகுத்தப்படுகிறது? அன்பார்ந்த சிங்கள மக்களை உணருங்கள். இந்த நாட்டில் வாழ்கிற சிங்கள மக்களிடம் நான் பகிரங்கமாக கோரிக்கை வைக்கிறேன். இந்த பாராளுமன்றம் நீங்கள் தெரிவு செய்து அனுப்பிய சிங்கள தலைவர்கள் இங்கு ஒரு போர்க்களமாக, சண்டை பிடிக்கின்ற இடமாக, வன்முறை களமாக இந்த பாராளுமன்றத்தை பயன்படுத்துகிறார்கள். இதனால் தான் இங்கே வாழுகின்ற தமிழர்களுக்கு கூட ஒரு நீதியை வழங்க முடியாத, சக இனமாக ஏற்றுக்கொள்ள முடியாத, தங்களுடைய சகோதரர்களாக மதிக்க முடியாத தமிழ் பேசும் மக்களையும் இரண்டாவது தரப்பாக பார்க்கின்ற ஒரு சூழல் இந்த நாட்டில் உருவாகி இருக்கிறது. சிங்கள மக்களிடம் கூட நான் அன்பாக கேட்பது, நீங்கள் தெரிவு செய்த தலைவர்கள்
உங்களுக்கு சரியாக நடக்கிறார்களா என்பதை புரிந்துகொள்வதற்கு இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற வன்முறைகளை தள்ளி வைத்துவிட்டு நியாயமாக நீதியாக ஜனநாயகம் முறப்படி எல்லா இனங்களையும் மதித்து இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்கான பிரச்சனைக்கு நியாயமான ஒரு தீர்வை முன்வைப்பதற்கு முன்வாருங்கள் என்பதை நான் கோரிக்கையாக முன்வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றிகள்.